அனைவரும் தங்களுடைய கால்நடைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு விலங்குகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே காவிரி கரையோரம் வரும் தங்களுடைய கால்நடைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு விலங்குகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே காவிரி கரையோரம் வரும் தங்களுடைய கால்நடைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு விலங்குகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பிருப்பதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜா, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். கர்நாடக அணையிலிருந்து உபரிநீர் வந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 20,000 அடியாக அதிகரித்து வருகிறது. இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுத்துள்ளனர். கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் 20,000 அடி நீர் வந்து இன்று காலையிலிருந்து திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை கடந்த 30ஆம் தேதி அணையின் 300 கொள்ளனவான 100 அடி எட்டியதால் அன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து மேட்டூர் அணையிலிருந்து 14 கிலோமீட்டரில் உபரிநீர் வந்து முதற்கட்டமாக திறந்து வைத்தார். இந்த நிலையில் வந்து கர்நாடக அணையிலிருந்து மீண்டும் வந்து நீர்வரத்து குறைந்து வந்ததால் உபரிநீர் வந்து கடந்த 7ஆம் தேதி 16 கன அடிகள் வந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த நிலையில் மீண்டும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலையிலிருந்து படிப்படியாக அதிகரித்து வருவதால் இதனால் எந்த நேரமும் காவிரி ஆற்றில் தண்ணீர் வந்து 16 கன அடிகள் திறக்கப்படலாம் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தங்குமாபுரி பட்டணம், அண்ணா நகர் ஆகிய பகுதியில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.